இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். மத்திய பட்ஜெட் 2020 நிதியமைச்சர் அது தாக்கல் செய்யும் போது சொல்லியிருந்த ஒரு விஷயம், எல்ஐசியோட அரசு பங்குகள் அனைத்தும் விற்கப்படும், அதன் மூலமா வந்துட்டு அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை இழப்பீடுகளை வந்துட்டு சரி செய்யப்படும். அதே மாதிரி ஐடிபிஐயோட அரசு பங்குகள் எல்லாமே விற்கப்படும். இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை தொடர்ந்து வித்துக்கிட்டே இருந்தா நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற, அதாவது பொது உடைமையாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த மாதிரி விற்கப்படும் போது அடுத்து எல்லாமே தனியார் மயமாச்சுன்னா மக்கள் எப்படி அதை வந்துட்டு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சமீபத்துல இந்திய வரலாறுலயே நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல இருந்து 78,500 பேர் வந்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வெளில போனான். அவனோட குடும்பம், அதாவது பொன்முட்டை இடுற ஆத்த வந்துட்டு கழுத்தை வெட்டுற மாதிரி தன்னோட கடின உழைப்பால உருவாக்கப்பட்ட பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் பாரத் சஞ்சார் நிசாம் லிமிடெட், கிட்டத்தட்ட மகாரத்னா வாங்கணும், மகாரத்னா எங்களுக்கு வேணும்னு போராடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மினி ரத்னா கொடுத்து அவங்களை ஆசுவாசப்படுத்தின அவ்வளவு பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட 1,000 கோடிகள் லாபம் ஏற்றிட்டு இருந்த அந்த நிறுவனம் கொஞ்ச நாளா வந்துட்டு நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி இதனால யாராவது விஆர்எஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்க முடியல எங்களால, அதனால நீங்க விஆர்எஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு விஷயத்த அறிவிச்சிருச்சு. அதன்படி லாஸ்ட் 31 கிட்டத்தட்ட 78,500 பேருக்கு மேல நம்ம இந்திய முழுக்க விஆர்எஸ் ஒரே நாளில் வாங்கினாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5,000 மேல வந்துட்டு இங்க விஆர்எஸ் வாங்கினாங்க. இந்த நிகழ்வுக்கெல்லாம் யார் காரணம்? கிட்டத்தட்ட ஒரு தனியார் கம்பெனி, இன்னைக்கு வோடாஃபோன் ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அரசு நிறுவனம் ஏன் செய்ய முடியாது? செல்போன் அப்படின்ற நம்ம ஏற்கனவே வந்துட்டு மொபைல் சேவையை உருவாக்கினப்போ மொத ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது நம்ம பிஎஸ்என்எல் தான். ஆனா பிஎஸ்என்எலுக்கு இந்த சூழ்நிலை ஏன் வந்துச்சு, யாரோட காரணம், யார் வந்துட்டு ஒழுங்கா வேலை பார்க்கல, இதுல என்ன காரணம், அப்டேட் ஆகாததுனால காரணமா, இல்ல ஏன் இந்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு? அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட பிஎஸ்என்எல் முன்னாடியே வந்துட்டு ஏர்டெல்லும் வோடாஃபோனும் கிட்டத்தட்ட 30,000-35,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு கடன் இருக்கு, நாங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி இருக்கு, இந்த பாக்கியை செலுத்தணும்னு சொன்னா நாங்க இங்கிருந்து போய் தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு வோடாஃபோன் வந்துட்டு பகிரங்கமா சொல்லும் போது அரசு ஏற்று நடத்துற இந்த துறையை ஏன் இவ்வளவு வேகமா மூடணும், சாரி மூடணுன்ற வார்த்தை இப்ப சொல்லக்கூடாது, ஏன்னா இப்ப மூடப்படல, 78,500 பேர் வந்துட்டு விஆர்எஸ் மட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க, மீதி கிட்டத்தட்ட 49-50% குறைவான எம்ப்ளாயிஸை வச்சு இதை ரன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் மயமாக்கப்படுது, இதனால என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். ஏன்னா இதோட பாதிப்புகள் எதுவுமே தெரியாம நம்ம தர்பாரை பத்தியும் நம்ம சினிமா ஷோக்கு பத்தியும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏர் இந்தியா செயில், சும்மா சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா செயலும் இப்ப பிட்டிங் போயிட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏர் இண்டியா ஆல்ரெடி அதுதான் பெரிய ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. எல்ஐசி, பொதுவா ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னா முதல்ல வார்த்தைகள் ஞாபகம் வருது எல்ஐசி. இன்னைக்கு எல்ஐசியோட அரசு பெரும்பங்குகள் வந்துட்டு விற்கப்படுது, விற்கப்படுறத தனியார் தான் வாங்க போறோம், அப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆக்குப்பை பண்ண போறது பிரைவேட் தான். எல்ஐசி போச்சு, செயில் போச்சு, ஏர் இண்டியா போச்சு, இப்போ பிஎஸ்என்எல் போச்சு, இந்த மாதிரி எல்லாமே போச்சுன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே போச்சுன்னா, எல்லாமே தனியார் மயம் ஆச்சுன்னா, சாதாரண மக்கள்னால எப்படி வந்துட்டு அதை பயன்படுத்த முடியும், ஈஸியா எப்படி அதை அக்சஸ் பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்த இங்க பேசணுன்றதான் என்னோட எண்ணம். இந்த பிஎஸ்என்எல் கிட்டத்தட்ட 78,500 பேர் வந்துட்டு இப்போ ரிட்டையர் ஆன பிஆர்எஸ் வாங்கியிருந்தாங்க, அதை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சென்ஸ் விருப்ப ஓய்வு வாங்கியிருந்தாங்க இல்லையா, இந்த விருப்ப ஓய்விலும் ஒரு தவறு நடந்திருக்கு. என்னன்னா விருப்ப ஓய்வுல அவங்களோட முறையான வாரிசுதாரர் பத்தி இது யாருமே வந்துட்டு பெருசாக நிறைய நிகழ்வு நிறைய கேஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே வந்துட்டு ஒரு கேஸ் நடந்துருச்சு. என்னன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு நாமினா கொடுக்காம யாரோ அவங்க ரிலேட்டிவ் பிளட் ரிலேட்டிவ் தான் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட நாமினா கொடுத்து அவர் வந்துட்டு அவர் அந்த விஆர்எஸ்க்காக வேக வேகமா வேலையை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாத சம்பளம் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் அவன் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவன் கையில சம்பளம் வரும்போது அவன் வாழ்வாதாரம் இருந்துச்சு, அவன் பின்னாடி வந்துட்டு யாரெல்லாம் டிபெண்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில பிடிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே நாள் வந்துட்டு நீங்க வெளில போங்க, உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டிசம்பருக்கும் ஜனவரிக்கும் சேலரியே கொடுக்காம தான் செட்டில்மெண்ட் உங்களுக்கு வந்து சேரும்ன்ற நம்பிக்கையில நீங்க வெளில போங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 மாசம் சம்பளம் கொடுக்காம தான் ஓடிட்டு இருந்திருக்கு பிஎஸ்என்எல். ஏன் இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு காரணம், ஒரு தனியா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு பஸ் வச்சிருக்கிறவன் அந்த பஸ் நல்லா ரன் பண்ணி, பிரைவேட் பஸ் ஒரு பஸ் வச்சிருக்கிறவன் நல்லா ரன் பண்ணி இன்னைக்கு கோடிகள்ல சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்துக்கு வந்துட்டு அவன் பெண்ணுக்கு திருமணம் செய்யும் போது அவ்வளவு கிராண்டா திருமணம் செய்யறாங்க, அவங்க குடும்பம் வந்துட்டு நல்ல வசதியா தான் வருது. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அரசு போக்குவரத்து துறையும் சில நாட்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நஷ்டத்துல தான் ஓடுது அப்படின்னு. இந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நஷ்டத்துல ஓடுதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்போ அரசோட சரியான வந்துட்டு மேலாண்மை
இல்லையா, அவங்களோட வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சரியில்லையா, இல்ல வேலை பாக்குறவங்க ஒழுங்கா வேலை பார்க்கலையா, இல்ல சொசைட்டி இப்ப இருக்கிற கரண்ட் இதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அவங்க அவங்களை அப்டேட் பண்ணிக்கலையா, இதெல்லாம் என்ன காரணம்ன்றத அரசு முதல்ல கண்காணிக்கணும், நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்த பொது நிறுவனங்கள் எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சாதாரண மக்கள் நிச்சயமா வந்துட்டு அதை பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அது உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தது நான் இப்ப சொன்ன அந்த இடையில விட்டு போன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் வந்துட்டு நியமனமும் மாத்தி மாத்தி செஞ்சிருக்காங்க. அந்த நியமனத்துல அதாவது அவங்களோட வாரிசாவோ இல்ல பென்ஷன் பீப்புளாவோ, இப்ப ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு ரொம்ப நாள் வேலை பார்த்திருக்காரு, அவர் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி பென்ஷன்ல அவரோட நாமினா அவங்க இருந்தாதான் அவங்களுக்கு அடுத்து அவருக்கு அடுத்து அவங்களுக்கு பென்ஷன் வரும். இது குடும்பத்துல வந்துட்டு வேற யாரையாவது அவங்க குடும்பம் சார்ந்த அவங்க மகனோ மகளோ மனைவியோ இல்லாம வேற ஒருத்தர் தேர்ட் பர்சன் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் உந்துதல் காரணமாவோ இல்ல வேற ஏதோ பிரச்சனை காரணமாவோ கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கிறப்போ அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை என்ன ஆகும், அவரோட வருமானத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தா அந்த குடும்ப உறுப்பினர்களோட நிலை அடுத்து என்ன ஆகும், இதையெல்லாம் அரசு கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோல அழுத்தி அழுத்தி ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பிஎஸ்எல் கிட்ட 78,500 பேர் ரிட்டையர் ஆனப்போ பிஆர்எஸ் வாங்கினப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லி அரசு அதையெல்லாம் தணிக்கை பண்ணணும். அதுல இருந்து விவரங்களை எடுத்து அதுக்கப்புறம் முறையா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். எப்படி உங்க வாரிசுதாரர்கள் இல்லாம நீங்க புதுசா ஒருத்தவங்க கொடுத்துருக்கீங்க, உங்களோட எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற சர்வீஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லப்படுற நீங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற உங்க டேட்டாஸ்ல செக் பண்ணி நீங்க இந்த மாதிரி இவங்க தான் உங்களோட குடும்ப உறுப்பினர்களா இருந்திருக்காங்க, இவங்க இல்லாம இவங்க உயிரோட இருக்கிறப்போ இவங்களுக்குள்ள உங்களோட மனைவியோ மகளோ மகனோ இருக்கிறப்போ எப்படி வந்துட்டு மூன்றாம் நபரை வந்துட்டு நீங்க வாரிசா போட முடியும், உங்களோட விருப்பமாவே இருந்தாலும் நாமினாவே இருந்தாலும் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியை அரசு நிச்சயமா கேட்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்வு நடந்தது கிட்டத்தட்ட 31st 78,500 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கு. இதுவும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இதை பத்தியும் நம்ம சொசைட்டில நம்ம பேசணும்ன்றது என்னோட தாழ்வான வேண்டுகோள். தயவு செஞ்சு சமூக ஆர்வலர்கள் உண்மையிலேயே நம்ம தேசத்து மேல அக்கறை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு தனியார் மயமாக்கப்படுறதை நிறுத்தணும். அப்போதான் நம்மளோட சாதாரண மக்கள் வந்துட்டு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா தனியார் மயமாக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க வச்சதுதான் விலை நிர்ணயம், அதுக்கப்புறம் அவங்களோட காலில் தான் நம்ம கிடக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படும். இது ஒரு கவனிக்க வேண்டிய ரொம்ப வந்துட்டு தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நிறைய பேர் கையில் எடுக்கணும், அரசை கேள்வி கேட்கணும். இதுதான் என்னோட அண்ணன். நன்றி.